10 வருஷம் கழிச்சு இன்றைக்கி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேங்க. பிரியா, பவித்ரா, பூர்ணிமா, ஸ்ருதி, செம்ம ஜாலியாக இருந்தது. நிறைய விஷயம் பேசணும், குழந்தைங்களை பற்றி, கெரியரை பற்றி, ஃபேமிலி பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிரியா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தா, அவள் வந்து ஏதோ ரியல் எஸ்டேட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி, பயங்கர யூனோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாளாம், அது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபுல்லானோடனே விற்றுட்டுவாளாம், அதில் வந்து பயங்கரமாக பைசா பண்ணலாம். உடனே பவித்ரா வந்து சொன்னால், இல்லைப்பா, தங்கத்தில் கிடச்ச மாதிரி வேறு எதுலேயுமே கிடைக்கல ரிட்டர்ன்ஸு, நான் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன், அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா. பூர்ணிமாவோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லலாம் பயங்கர புயலாம், அவர் வந்து வெட்டி முறிச்சிருவாராம் ஸ்டாக் மார்க்கெட்டில், அதில் தான் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவளோட வியூவை சொல்லிட்டு இருந்தா. பயங்கரமாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு அடித்தடி நிலைமைக்கு வந்துருத்தேன் அந்த டிஸ்கஷன். அப்புறம் என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டாங்க, அவங்க நீ வந்து எது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீ சொல்லு அப்படின்னாங்க. சரி, எனக்கு எதுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்ப்பா, அவசரத்துக்கு வேணும்னா அதுக்கு ஒரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு அந்த பைசா வேணும்னா அதுக்கு வேறு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நான் எடுத்து சொன்னேன். அவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, என்ன பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. என்னோடய லைஃப்பில் வந்து படித்து எம்பிஏலாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கடன்லாம் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு 2-3 வருஷம் வந்து அந்த கடனை திரும்பி கொடுக்கறதுக்கு தான் என்னோடய பைசா எல்லாமே யூஸ் ஆச்சு. நான் அப்போ வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்லாம் நினைக்கல. அந்த லோனெல்லாம் கட்டி முடித்தோடனே, கல்யாணம் ஆன உடனே ஒரு 4 வருஷத்தில் வந்து வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம். வீடு வாங்குறதுக்கு வந்து 2004 2004 கல்யாணம் ஆயிடுச்சு, 2008 வீடு வாங்கணுங்கிற ஐடியா இருந்தது. அப்போவே வந்து ஸ்டாக் மார்க்கெட்லலாம் போடுங்க, பயங்கரமாக ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுது, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், நீங்கள் போடுங்கன்னெலாம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து அப்போ கொஞ்சம் பயமாக இருந்ததுனால அது பண்ணலை. இப்போ நினச்சிப்பட்டால் அது எவ்வளோ நல்ல டிசிஷன்னு எனக்கு வந்து தெரியுது. சொல்லிட்டு இருந்தேன், 2004 நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருந்தேன்னு வைங்களேன், 2008 எனக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி 3-bedroom ஃப்ளாட்லாம் வாங்கியிருக்க முடியாது, 1.5-bedroom தான் வாங்கியிருக்க முடியும். அன்றைக்கி அந்த நிலமையில் இருந்தது ஸ்டாக் மார்க்கெட்டு. 3-4 வருஷம் தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னா வந்து நான் வந்து இதில் தாங்க போடுவேன், வெறும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேங்க்கில் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டு அது மாதிரி ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்காத மாதிரி தான் ரிட்டர்ன்ஸில் போடுவேன். இப்போ ஆனால் வீடெல்லாம் வாங்கியாச்சு, இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு செட்டில் ஆயாச்சு, குழந்தெல்லாம் ஆயாச்சு, இப்போ தான் கொஞ்சம் பைசாவும் வர ஆரம்பிச்சிருக்கு, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க ஐடியா கேட்டப்போ நான் சொன்னேன், சரி நம்ம வந்து பைசா போடணும் அப்படிங்கிறதுக்காக போட வேண்டாம், நம்ம சேர்த்து வைக்கிற பைசா எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உபயோகம் ஆக போகிறது இல்லையா. நான் வந்து எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்கணும், பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆத்திர அவசரத்துக்கு வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்ததுன்னா அது கொஞ்சம் பைசா சேர்த்து வைக்கணும், நாளைக்கு நானே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்து யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதுக்கு கொஞ்சம் பைசா சேர்த்து வைக்கணும், இந்த 3 விஷயத்துக்காக சேர்த்து வைக்கிறச்சு இதில் போடுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. அவசரத்துக்கு பைசா வேணும்னா பேங்க்கில் தான் போட்டு வைக்கிறது, இந்த ஸ்டாக் மார்க்கெட்லலாம் போட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா ரிஸ்க்கு அதில் நிறைய, ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துருத்துன்னா அப்புறம் நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு பதிலாக கெட்ட ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா பெரியவங்களை, அது இட்ஸ் நாட் பாசிபிள். அதனால் நான் வந்து அவசர தேவைகளுக்கு பேங்க்கில் மாத்திரம்தான் போடுறேன். இதே என்னோடய பையனோட படிப்புக்கு, நான் அவன் என்ன கேட்குறானோ, என்ன படிக்கணும்னு நினைக்கிறானோ, எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு நினைக்கிறானோ அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு தான் ஆகணும், அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுற மாதிரி நான் இல்லை. அதனால் அது வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடணும். இப்போ நம்ம இன்ஃப்ளேஷனே வந்து 9% இருக்குது, அந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவல் இப்போ பேங்க்கில் போட்டேன்னா எனக்கு 9% தான் ரிட்டர்ன் கிடைக்கும்னா நான் போட்ட பைசாவே தானே திரும்பி கிடைக்குது, இதில் லாபம் ஒன்றுமே இல்லை இல்லையா. அதனால ஒரு 12% 13% வந்து ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து தான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போடுறேன், ஏன்னா அதில் கொஞ்சம் ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. என் பையனுக்கு வந்து 15 இயர்ஸ் இன்னும் கழித்து 25 lakhs தேவைப்படும் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 5000 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதில் கொஞ்சம் பைசா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், கொஞ்சம் பைசா வந்து பேங்க்கில் போடுறேன். ஆனால் ரிட்டைர்மெண்ட்டுக்கு நான் பண்ணும்போது வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து இப்போது நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆயாச்சு, பென்ஷன்லாம் எதுவும் வருமானு தெரில, டிவிடெண்ட் வரும், இன்ட்ரெஸ்டெல்லாம் கொஞ்சம் வந்ததுன்னா கூட, வீடுன்னு ஒன்று இருந்ததுன்னா அதுலேருந்து வாடகை வரும் இல்லையா, வாடகை வச்சு நம்ம கொஞ்சம் வாழ்க்கையை நடத்திக்கலாம். அந்த சேஃப்டிக்காக ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து வீட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். உடனே பிரியா வந்து கேட்டால், ஏன் பையன் படிப்புக்கும் வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமே, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமே, அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டால், நியாயமான பேச்சு தான், இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் ஒரு 25 lakh rupees ஒரு ஃப்ளாட் வாங்குகிறோன்னு வைங்களேன், கடன் உடனே வாங்கி ஒரு ஃப்ளாட்டை வாங்குகிறோன்னா ஒரு 15 வருஷம் கழித்து அந்த 25 lakh rupees ஃப்ளாட் வந்து ஒரு 1 crore rupees ஃப்ளாட்டாக ஆகுதுன்னு வைங்க.
இதே பையன் படிப்புக்கு வந்து 15 வருஷம் கழிச்சு 50 லட்சம் ரூபா தான் தேவைப்படுதுன்னு வைங்க. அந்த ஃப்ளாட்டை 1 கோடி ரூபா ஃப்ளாட்டை விற்று 50 லட்சம் ரூபா செலவுக்கு வந்து நான் அந்த பைசாவை விற்றேன்னா பாக்கி 50 லட்சம் ரூபா வேஸ்ட்டாக தானே போகுது இல்லையா? அதுக்காக பாதி வீட்டை விற்க முடியுமா? அதுவும் முடியாது. அதனால் நம்மளுக்கு எந்த பர்பஸ், எனக்கு எந்த பர்பஸ்க்கு தேவைப்படணுமோ அதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் சூட் ஆகுமோ அதை தான் சூஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேம்மா அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். இது அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, என்ன உங்களுக்கு லைஃப்பில் தேவை, பைசா சேர்த்து சேர்த்து வைக்கிறேனே அந்த பைசாலாம் நான் என்னத்தை யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறது அப்படின்னு, உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்கள்ட்ட நல்லா எடுத்து சொன்னேன். அவங்களுக்கு நல்ல ஐடியா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இட் வாஸ் அ நல்ல டிஸ்கஷனாக இருந்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பி.